ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். நம்ம சேனலில் நிறைய பேருக்கு பிடிச்ச வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டூல்ஸ் ரிவ்யூ. மார்க்கெட்டில் நிறைய விதவிதமான கிச்சன் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து என்னுடைய கிச்சனில் நான் யூஸ் பண்ணி பார்த்து இதெல்லாம் நிஜமாகவே வேலை செய்தா இல்லை வேஸ்ட்டான்னு என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். அந்த வகையில் நான் ட்ரை பண்ணி பார்த்த ஒரு 25 பெஸ்ட் கிச்சன் டூல்ஸோட கன்சாலிடேஷன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெஸ்ட் டூல்ஸோட ரிவ்யூ எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது உங்கள் கிச்சனுக்கு தேவையான டூல்ஸை பார்த்து வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த கன்சாலிடேஷன் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேலே அவன், மிக்சி, கெட்டில், கிரைண்டர் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வச்சுருப்போம். ஆனால் ஒரே ஒரு பவர் சாக்கெட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம பிளக்கை போட்டு போட்டு கழட்ட வேண்டியதாக இருக்கும். எதையுமே ஒரே டைமில் பயன்படுத்த முடியாது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான டிவைஸ் ஒன்று வாங்கினேன். இது வந்து மல்டி பிளக். யூஸ்வலாக மல்டி பிளக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்விட்சு தான் இருக்கும். நம்ம ஆன் பண்ணால் எல்லா டிவைஸுமே ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு ஸ்விட்சு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லை, சேஃப்டிக்காக கீழே வந்து ஒரு ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ நம்ம தெரியாமல் ரெண்டு மூணு ஹெவி டிவைசஸை ஒன்றா பயன்படுத்துகிறோம், நிறைய கரண்ட் இழுக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த ஃபியூஸ் பேர்ன் ஆகிட்டு பவர் சப்ளையை கட் பண்ணிடும். இதனால் நம்ம பயன்படுத்துகிற அப்ளையன்ஸ்க்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் இது பயன்படுத்துறது ரொம்பவே சேஃப் தான். இப்போ இந்த டிவைஸை நம்ம சாக்கெட்டில் பொருத்திட்டு இங்கே ஒரு ப்ளக்கு, இதுக்கு இதுதான் ஸ்விட்சு, இந்த பக்கம் ஒரு ப்ளக்கு, இதுக்கு தனி ஸ்விட்ச் இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த லைட் எரியும், அதில் ஆரோவும் காட்டும். எந்த ப்ளக்குக்கு எந்த ஸ்விட்சு அப்படின்னு நம்மளுக்கு ஆரோவும் காட்டும். அதனால் நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் பயன்படுத்திக்கலாம். உங்கள் கிச்சனில் ஒரே பவர் சாக்கெட் தான் இருக்குது, பயன்படுத்துறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம எப்பவுமே பூரி சப்பாத்தி எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு கப்பில் வர மாவு வச்சுட்டு அதை எடுத்து தூவி தூவி செய்வோம். இது தூவி தூவி செய்யும்போது நம்ம கவுண்டர் டாப்பெல்லாம் ரொம்பவே அழுக்காகும். அது மட்டும் இல்லை, நம்ம எக்ஸ்ட்ராவாக மாவு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரியாது. இதில் ஈரம் பட்டிருக்கிறதால கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆயிரும். இதை எல்லா மாவோடையும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா எல்லா மாவுலேயுமே பூச்சி பிடிச்சிரும். அதனால் இதை நம்ம தனியாக தான் ஸ்டோர் பண்ணணும். இப்பெல்லாம் மாவு தூவுறக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஸ்ப்ரிங்க்ளர் வந்து இந்த மாதிரி மூடியோடு வருது. இதுக்குள்ளே மாவு வச்சு நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதை டைட்டாக லாக் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரொவிஷன் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்குள்ளே மாவு கொட்டிட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சப்பாத்தி பூரி எல்லாம் திரட்டும் போது இந்த மாதிரி மாவு தூவி விட்டுக்கலாம். இப்போ சுற்றிலும் மாவு ஆகாது, நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா மாவு வேஸ்ட்டும் ஆகாது. யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்படி மூடி வச்சிடலாம். அதனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. இப்போ ரீசெண்டாக வாங்கின கிச்சன் டூல்ஸில் இது எனக்கு ஃபேவரட்டாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். சமையல் வேலையிலேயே கொஞ்சம் சிரமமான வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி நறுக்கிறது. கத்தி சரி அப்படின்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாக காய் நறுக்க முடியாது. நிறைய பேர் வந்து கத்தி சரியில்லை, ஷார்ப்பாகவே இல்லைன்னு அடிக்கடி கத்தியை புதுசு புதுசாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. இப்போ இந்த கத்தி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக நான் வாங்கினேன். இது வாங்கி ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும், இன்னும் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இதை வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நான் நல்லா ஷார்ப் பண்ணிக்குவேன். இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நைஃப் ஷார்ப்னர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு நடுவில் இப்படி வச்சு ஒரு 4-5 தடவை இழுத்தா போதும், கத்தி வந்து நல்லா ஷார்ப் ஆயிரும். ஒரு கத்தி ஷார்ப்பாக இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி பார்க்கணும். தக்காளியோட ஸ்கின் வந்து கட் பண்ணுது அப்படின்னா கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காய்கறி நறுக்கிற வேலை ரொம்பவே ஈஸி ஆயிரும். கிச்சனில் கத்தி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பீலரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து நிறைய விதமான பீலர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது ஹேண்டில் வந்து சீக்கிரமாகவே தனியாக கழண்டு வந்துடுது.
இந்த மாதிரி ஃபிளாட் ஹெட் பீலர் வாங்கும் போது நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும், பீலரும் ஹேண்டிலும் ஒரே மோல்டில் இருக்கிற மாதிரி நம்ம வாங்கணும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இப்படி லைட்டாக வளைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தோல் சீவும் போது அது வந்து உடஞ்சி போகாது. இந்த பீலர் வந்து நான் ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்கு. நம்மளுக்கு தோல் சீவறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கு, அதிகமாக வேஸ்டேஜ் இல்லாமல் தோலை மட்டும் நம்மளால சீவ முடியுது. பூசணிக்காய் மாதிரி கெட்டியான தோல் இருக்கக்கூடிய காய்கறியில கூட ஈஸியாக நம்மளால தோல் எடுக்க முடியுது. இந்த பீலர்ல ரெண்டு சைடும் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பயன்படுத்தி இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற கண்ணெல்லாம் வந்து நம்மளால ஈஸியாக எடுத்துட முடியும். அது எடுத்துட்டு சமைக்கிறது ஹெல்தின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபிளாட் ஹெட் பீலரை விட இந்த மாதிரி சைடு பீலர் தான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்கு வந்து தின்னா தோல் சீவுற மாதிரி சைடு பீலர்ஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பீலர் வந்து சுத்தமா வேஸ்டேஜா இல்லாம ரொம்ப ரொம்ப தின்னா வந்து தோல் எடுக்குது. ஒரு சில நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு வந்து நம்ம தக்காளியில தோல் சீவ வேண்டியது இருக்கும், அதுக்கும் வந்து இந்த பீலர் ரொம்பவே யூஸ் ஆகுது. இதுலயும் உருளைக்கிழங்குல தக்காளியிலலாம் அந்த கண் எடுக்கிறதுக்கு இந்த பிட்டிங் டூல் மாதிரி வருது, அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா இப்படி தோண்டி எடுத்துடலாம். இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் கண்டெய்னர், நல்ல ஸ்பேஸ் சேவிங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இப்படி டம்ளர் மாதிரி ஸ்லீக்கான கண்டெய்னர் இருக்கு. இதில் 1 லிட்டர் அளவு ஆயில் பிடிக்கும். இதுக்கு நல்ல ஏர் டைட்டான ஒரு பிளாஸ்டிக் லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஸ்பவுட் இருக்கு, அதுக்கும் ஏர் டைட்டான குட்டி லிட்டு வருது. மேலேயே வந்து குவான்டிட்டி மார்க் பண்ணியிருக்காங்க, ML 1 லிட்டர் ஆயில் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம், எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாம நல்ல ஏர் டைட்டா இருக்கு. நம்ம எவ்வளவு ஆயில் தேவையோ இந்த மாதிரி பார்த்து ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறமா இப்படி கீழே வளைஞ்சு வர்றதில்ல, இந்த ரிம் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டீல்ல இருக்கிறதால நம்மளுக்கு கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸி. இந்த லிட்டு கண்டெய்னர் ரெண்டுமே டிஷ்வாஷர் சேஃபு, நம்ம டிஷ்வாஷர்லயும் வைக்கலாம், இல்லைன்னா சுடு தண்ணியில போட்டும் கிளீன் பண்ணிக்கலாம், எதுவும் ஆகாது. நல்ல ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு என்னோட கிச்சன்ல. அடுத்து வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இடியாப்பம் முறுக்கெல்லாம் செய்யற இந்த டூல் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கு, குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. இது கழட்டி மாற்றதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியா இருக்கு. உள்ள வந்து இந்த மாதிரி 6 விதமான அச்சு வந்து கொடுத்துருக்காங்க. முறுக்கு, தேன் குழல், இடியாப்பம் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி 6 விதமான அச்சு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்போ நான் கொஞ்ச நாளாக பயன்படுத்திட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கன் டைப் இடியாப்பம் மேக்கர் வந்து வச்சுருந்தேன், அதில் கம்மியாக தான் மாவு போட முடியுது. எனக்கு கொஞ்சம் அதிகமாக மாவு போட்டு ஈஸியாக செய்யணுங்கிறதுக்காக இது புதுசாக வாங்கியிருக்கேன். மாவு பிசையும் போது 1 கப் மாவுக்கு 1.5 கப் சுடு தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும், நம்ம ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். நான் வந்து ராகி இடியாப்பம் செஞ்சு பார்த்தேன், அரிசி மாவில் இடியாப்பம் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு. மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் போட்டு நம்ம செய்யும்போது ஈஸியாக செய்யறதுக்கு வருது, பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு, அதிகமாக வேஸ்டேஜ் ஆகிறதில்ல, உள்ள நிறைய மாவு நிற்கிறதில்ல, அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் மாவு உள்ள நின்றுக்குது, அதிகமாக வேஸ்டேஜ் வர்றதில்ல, அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கு. நம்ம எல்லார் வீட்லேயுமே பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பு பயன்படுத்துவோம் இல்லையா, இதை கம்பி நாறு அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம கொஞ்ச நாள் பயன்படுத்துனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக ஆகிட்டு உதிர ஆரம்பிச்சிரும். நம்ம பாத்திரங்களில் சாப்பிட்ற தட்டுலலாம் சில சமயம் இந்த மாதிரி அந்த கம்பி மாட்டிகிட்டு இருக்கும், இதை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லை, பால் பாத்திரம், டீ பாத்திரமெல்லாம் இந்த கம்பி நாறு போட்டு தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாம் உள்ளே போய் மாட்டிக்கும். அதை என்ன தான் நம்ம கழுவுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே இருக்கும், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குமா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி மெட்டல் கிளாத் இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன், உடனே ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இது வந்து செட் ஆஃப் 3 வருது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய மெட்டல் கிளாத் இது. இது 2 லேயராக போட்டு ஒரு கர்ச்சீஃப் மாதிரி தைச்சிருக்காங்க. இதை வந்து இப்படி மடக்கி வச்சு நம்ம கிளீனிங்காக பயன்படுத்திக்கலாம். இதை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வேறு சில பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக டிஷ் லிக்விட் எடுத்து தேய்ச்சா போதும், நல்ல நுர வருது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, இதில் எந்த ஒரு சிரமமுமே இல்லை.
சரி பால் பாத்திரம் தேய்ச்சி பார்க்கலான்னு சொல்லி ரொம்ப கரப்படிஞ்ச ஒரு பாத்திரத்தை தேய்ச்சி பார்த்தேன். கரையெல்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துருச்சு. இது கம்பினாரில் தேய்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக தேய்க்கிற மாதிரி இருக்கும், இதில் தேய்க்கும் போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கரையெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்துருச்சு. நம்ம பாத்திரம் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா இதை வந்து துணி கசக்கிற மாதிரி இந்த மாதிரி கசக்கி காய வச்சிடலாம். இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா அந்த பாலாடையெல்லாம் உள்ளே போய் தங்கறதில்ல, நம்ம ஈஸியாக இந்த மாதிரி கசக்கி காய வச்சிடலாம். உள்ளே எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்குது. இந்த மாதிரி நம்ம காய போட்டுட்டோம் அப்படின்னா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பெல்லாம் இது வச்சு க்ளீன் பண்ணும்போது பல பலன்னு புது பைப் மாதிரி ஆயிடுது. பைப்பில் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் விழுகிறதில்ல, ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிடுது. உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ரீசன்ட் டைமில் ரொம்ப வைரலாக இருக்கக்கூடிய இந்த கிச்சன் டூலை தான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சப்பாத்தி மாவு பிசையும் போது கையில் பிசு பிசுன்னு ஒட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. சரி இந்த டூலை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஒரு போலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரை கப்பு கரெக்டாக இருக்கும். இந்த ஆட்டா நீடரை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 30 செகண்டில் மாவெல்லாம் திரண்டு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக இது ஒர்க் பண்ணாது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. ஆனால் இது சூப்பராக சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா ஒரு 4-5 தடவை அழுத்தி பிசைஞ்சா போதும், ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் துளி கூட ஒட்டலை. உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசையும் போது பிசு பிசுன்னு கையில் ஒட்டுறது பிடிக்காது அப்படின்னா இந்த டூலை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில், மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ஸ்ப்ரேயர் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராவோட வருது. இந்த பாட்டில் வந்து நல்ல திக்காக ஹெவியாக சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஆயில் அளவாக ஸ்ப்ரே ஆகுது. நம்ம வந்து தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஸ்பூனில் ஆயில் விட்டோம் அப்படின்னா நிறைய ஆயில் விட வேண்டியது இருக்கும். இதுவே இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணால் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு 200 ml தான் ஃபில் பண்ணேன், ஆனால் இது தீர்றதுக்கு நிறைய நாளாச்சு. ஆல்மோஸ்ட் 1 month வரைக்குமே இது வந்தது. ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு திருப்தியாக இருந்தது. கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணுறது அட்வான்டேஜ். க்ளீனிங் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். இது டிஷ்வாஷர் சேஃபு, நம்ம டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணலாம், இல்லைனா சுடுதண்ணியில் ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரேயிங் பார்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பாட்டிலில் ஆயிலுக்கு பதிலாக சுடுதண்ணியும் டிஷ் லிக்விடும் ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இதை சிரமப்பட்டு க்ளீன் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தோசை சப்பாத்திக்கு ஆயில் தெளிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில், சிலிக்கான் ப்ரஷ்ஷோடு வருது. இந்த கிளாஸ் பாட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது 250 ml ஆயில் பிடிக்கும். இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு லிட் இருக்குது, அது ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை ஒவ்வொரு முறையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண தேவையில்லை, இந்த ப்ரஷ்ஷை மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கேயும் ஒரு சின்ன கேஸ்கட் கொடுத்துருக்காங்க. இந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம இது எல்லாமே டிஷ்வாஷர்லேயும் வைக்கலாம், இல்லை சுடுதண்ணியில் ஊற வச்சும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷு நல்லா சூடு தாங்கும். நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் பூசுறதுக்கு, தோசை சப்பாத்தி மேலே எண்ணெய் தெளிக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ரீசண்டாக இந்த மல்டி ஃபங்க்ஷனல் சாப்பர் ஒன்று வாங்கினேன். இதில் வந்து ஒரு ஹேண்ட் பிளெண்டர் ஃபிட்டிங் வருது. இதில் கீரை கடையலாம், மசியலெல்லாம் பண்ணலாம். சின்ன பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் பிளெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட பயன்படுத்தலாம். இது போக ஒரு சாப்பர் ஃபிட்டிங் வருது, இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு விஸ்கர் வருது, இதை வச்சு மோர் அடிக்கிறதுக்கு, முட்டை கலக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவும் இந்த சாப்பர் வந்து காய்கறிகள் எல்லாம் பொடியாக கட் பண்ணணுங்கும் போது யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சாப்பரை வச்சு நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு பிசைய முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அளவு கரெக்டாக இருக்கும்.
இப்போ லிட்டு போட்டு இதை ஒரு அஞ்சாறு தடவை பல்ஸ் பண்ணால் போதும், சூப்பராக சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருது. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சுன்னு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். சாப்பரில் அதிகமாக ஒட்டலை, இதை ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி ஒரு அஞ்சாறு தடவை பிசைஞ்சா போதும், சூப்பராக சப்பாத்தி மாவு ரெடி ஆயிருச்சு. கையிலெல்லாம் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக 1-2 நிமிஷத்துலேயே நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக வந்தது. இப்போ ரசத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் சீரகமெல்லாம் பொடி பண்ணணுங்கும்போது இந்த ஹேண்ட் பிளெண்டர் ஃபிட்டிங்கில் அந்த பெப்பரை சேர்த்துட்டு மேலே ஒரு கவர் போட்டு டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு 5-6 பல்ஸ் பண்ணால் போதும், அந்த பெப்பர்லாம் சூப்பராக க்ரஷ் ஆயிருச்சு. பாருங்கள் நம்ம உரலில் இடித்த மாதிரி க்ரஷ் ஆயிருக்கு. இதே போல் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரைச்சா அது சரியாகவே அரைப்படாது. இந்த ஹேண்ட் பிளெண்டரில் அந்த இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு அதே மாதிரி கவர் போட்டு டைட்டாக பிடிச்சிக்கலாம். ஒரு 7-8 தடவை பல்ஸ் பண்ணால் போதும், இந்த மாதிரி க்ரஷ் ஆயிருச்சு. நம்ம உரலில் இடித்த மாதிரி நல்லா க்ரஷ் ஆயிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இடித்து சமையலில் சேர்த்தும் போது அதோட வாசனையே தனி தான். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கிச்சன் வேலைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் பிளெண்டர் சாப்பர்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து தாராளமாக வாங்கலாம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இந்த கேஸ் லைட்டர் கொஞ்சம் அடிக்கடி மக்கார் பண்ணும். காலையில் நேரம் அவசரத்தில் சமைக்கும் போது சில சமயம் இந்த ஸ்டவ் பற்ற வைக்கவே முடியாது, நம்மளுக்கு கடுப்பாகும். நம்ம அடிக்கடி கேஸ் லைட்டரை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ரீசனபிள் ரேட்டில் இந்த எலக்ட்ரிக்கல் லைட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சேஃப்டிக்காக ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிக்கர் பட்டனை அழுத்துனா மேலே வந்து தீப்பொறி வருது. இது கூடவே ஒரு சார்ஜிங் வயர் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் சார்ஜரில் இதை போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் போதும், நிறைய முறை பயன்படுத்த முடியும். லைட்ரு மாதிரி இல்லாமல் இது டக்குன்னு ஸ்டவ் பற்ற வச்சுக்க முடியுது. நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் போது அந்த தீக்குச்சியை இங்கே அங்கேன்னு போட்டுருவோம், அது பார்க்கவே நல்லா இருக்காது. இனிமேல் இந்த எலக்ட்ரிக் லைட்டரை வச்சு நம்ம சூப்பராக விளக்கேற்றிக்கலாம். எல்லா விதமான தீபமும் ஏற்ற முடியுது. பர்த்டே கேண்டில் கூட இதை வச்சு ஏற்றிக்க முடியும். இந்த லைட்டரை நம்ம வேணுங்கிற ஷேப்பில் வளைச்சிக்கலாம். இந்த மாதிரி கேண்டில் டிஃப்யூசர், கப் கேண்டில் எல்லாம் ஏற்றக்கூட ரொம்ப வசதியாக இருக்குது. எங்கள் வீட்டில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரீசண்டாக கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வாங்கினேன், அதுதான் இந்த லாங் ஹேண்டில் ஸ்பூன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம ஸ்பூன்லாம் இந்த சைஸ் தான் இருக்கும் இல்லைங்களா. நம்ம டப்பாலேருந்து ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். முக்கியமாக நெய் பாட்டில், ஆயில் கண்டெய்னர்லலாம் உள்ள ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கு இந்த லாங் ஹேண்டில் ஸ்பூன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய உப்பு ஜாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாலாக இருக்குது. இந்த ஸ்பூனோட சைஸ் பாருங்கள், இவ்வளோ தான் வருது. மேலே வரைக்கும் உப்பு இருக்கும் போது ஈஸியாக எடுத்துக்க முடியுது. ஆனால் உப்பு கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, கீழேருந்து எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த லாங் ஹேண்டில் ஸ்பூன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஜாடி உயரத்துக்கு இருக்குது. நம்ம அடியில் இருக்க உப்பு கூட ஈஸியாக அதிலிருந்து எடுத்துக்க முடியுது. ஸ்பூனை உள்ளேயே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி பெரிய பெரிய டப்பாக்கெல்லாம் இந்த லாங் ஸ்பூன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய ஸ்பூனாக இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம், உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, தாளிக்கிற கரண்டியில் கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டால் ரொம்ப தெரிக்கும். சின்ன ஸ்பூன் வச்சு செய்யும்போது கையிலெல்லாம் தெரிக்கும். இந்த மாதிரி லாங் ஹேண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக தாளிச்சிக்க முடியுது. கொஞ்சமாக அப்பளம் வடகமெல்லாம் வறுக்கும் போது கூட இந்த லாங் ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் ரீசெண்டாக வாங்கினதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாங் ஸ்பூனு நான் நிறைய கடைகளில் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக அமேசானில் அவைலபிளாக இருந்தது, அதனால் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க.
இப்போ மழை காலமாக இருக்கிறதால நம்ம வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் நிறையா வந்துடும். முக்கியமாக நிறைய கரப்பாம்பூச்சி வரும். அது மட்டும் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க, வீட்டை சுற்றி கார்டன் வச்சுருக்கவங்க வீட்டிலலாம் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன எலிகள் கூட வந்துடுது. வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி எலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ரெமடி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. நம்ம வீட்டை கரப்பாம்பூச்சி இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸு ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி எலியெல்லாம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான என்ட்ரி பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் கிச்சன் யூட்டிலிட்டியில் இருக்கிற இந்த மாதிரி ட்ரெயின் பைப்பு தான் நைட் டைமில் இந்த சின்ன ஓட்ட வழியை நிறைய வீட்டுக்குள்ளே வந்துடும். இந்த ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் புதுமையான ட்ரெயின் கப்பு வந்து கிடைக்குது. வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பூச்சியோ எலியோ வராமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு நிறைய சூப்பரான ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வருது, ஒரு பெரிய ட்ரெயின் கப் வருது, அதில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரெயின் கப் வருது, இதில் நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. இந்த சின்ன கப் வந்து அந்த பெரிய கப்பை எங்கேயுமே டச் பண்ணாது, மேலே மட்டும்தான் டச் பண்ணும். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேமும் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பிளேட்டும் வருது. இதை எங்கள் வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற ட்ரெயின் பைப்பில் ஃபஸ்ட்டு இந்த பெரிய கப்பை வச்சுட்டு அதுக்குள்ளே சின்ன கப்பை வச்சுட்டு மேலே அந்த பிளேட்டை வச்சுட்டோம். இப்போ இது வழியாக ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி கூட வர்றதில்லை. இப்போ இது வைக்கிறதால தண்ணி போகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தண்ணி போகிறதுல எந்த ப்ராப்ளமும் வரல. இப்போ 1 மந்த்தாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், தண்ணி வந்து ஈஸியாக போயிடுது. எங்கள் வீட்டில் இந்த ஃப்ரேம் வந்து தேவைப்படலை, ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம் இருந்தது. ஒருவேளை நீங்கள் செட்டோடு மாற்றுறீங்க அப்படின்னா மேலே வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெயின் பைப் வழியாக பூச்சி ஏதாவது உள்ளே வர ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வர முடியாது. இது அப்படியே வந்துட்டால் கூட மேலே கனெக்ஷன் இல்லாததால் மேலே வர முடியாது. அதனால் இது பூச்சி எலி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஒரு 1 time இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளுடைய ட்ரெயின் கப்பு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டை பூச்சிகள் இல்லாமல் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னோடய கிச்சனில் 2 மசாலா டப்பா பயன்படுத்துகிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு 1 டப்பாவும், பொடி ஐட்டம் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு 1 டப்பாவும் பயன்படுத்துகிறேன். ஸ்பைசஸ் மசாலாலாம் இப்படி மசாலா டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது சமையல் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. தேவையானதெல்லாம் டக் டக்குன்னு போட்டு நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிட முடியுது. இதை ஒரு முறை நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் வந்து இந்த மசாலா பொடி வாசனையெல்லாம் கலந்துரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து 1 வருஷமாக இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து வாசனையெல்லாம் கலந்த மாதிரி தோணவே இல்லை. கரம் மசாலா சாம்பார் பொடியெல்லாம் அதாவது வாசனையில் தான் இருக்குது, எதுவுமே கலக்கலை. ஒருவேளை இப்படி ஓப்பன் பாக்ஸில் யூஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா இதுலேயே தனித்தனி மூடி போட்ட மாதிரி மசாலா டப்பா கூட கிடைக்குது, நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ் வாங்கும்போது ஒரு 4 விஷயம் அதில் இருக்குதான்னு செக் பண்ணி வாங்கினேன். முதல் விஷயம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் இருக்குது, லிட்டும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அந்த ஃபுட்டு டச் ஆகிற இடம் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அந்த ஓரங்கள் மட்டும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. இந்த லிட்டில் ரப்பர் கேஸ்கட் கொடுத்து லீக் ப்ரூஃபாக டிசைன் பண்ணியிருக்காங்க. 3வது, நம்ம கொடுத்து விடுற சாப்பாடு கொஞ்சம் நேரம் சூடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஹாட் பேக் மாதிரி டபுள் லேயராக இருக்குது, உள்ளே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பு, வெளியில் பிளாஸ்டிக் லேயர் வருது. அதனால் சாப்பாடு கொஞ்சம் நேரம் சூடு தாங்கும், அதனால் இதை சூஸ் பண்ணேன். பொரியல் பாக்ஸு தனியாக இருக்கணும்னு நினச்சேன். இதுக்கு தனியாக ஒரு பாக்ஸும் ஒரு ஸ்பூனும் கொடுக்குறாங்க. இந்த பாக்ஸும் லீக் ப்ரூஃபாக இருக்குது, சட்னி சாம்பார்லாம் ஏதாவது கொடுத்தா கூட லீக் ஆகாது. ஸோ நான் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் இருந்ததால் இந்த பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். இது போக 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், லீக் ப்ரூஃபாக இருக்குது, லிட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. நான் சாண்ட்விச் எல்லாம் பேக் பண்ணுவேங்கிறதால கொஞ்சம் பெரிய சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சைஸ் 6, ஆனால் இதை விட சின்ன சைஸும் அவைலபிளாக இருக்குது, பெரிய சைஸும் அவைலபிளாக இருக்குது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதால லஞ்ச் பாக்ஸாகவும் பயன்படுத்தலாம். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 2 வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இது வந்து ஸ்டீல் பாட்டில், உள்ளே வந்து ஸ்டீலு, வெளியில் வந்து கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ரெட் 1, ப்ளூ 1, ஒரு செட்டாக நான் வாங்கியிருக்கேன். இந்த கேப் வந்து ஃப்ளிப் ஓப்பன் கேப்பு, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது வசதியாக இருக்குது, ஏர் டைட்டாக இருக்குது.
லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஒரு சின்ன கேஸ் கட்டும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பாட்டில், ரீசனபிள் ரேட்டில் கிடச்சிது. லிங்க் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து லஞ்ச் பேகு. இது வந்து பிளாக் கலரில் ஃப்ளெமிங்கோ பிரிண்ட் போட்ட மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. இது வந்து இன்சுலேட்டட் லஞ்ச் பேகு, உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் இருக்கு, அதனால சாப்பாடு கொஞ்சம் சூடு தாங்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது லீக் ஆயிட்டா கூட இது பேகை விட்டு வெளியில வராது. ஹேண்டில் எல்லாம் நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி நல்லா இருக்கு. டிஃபன் பாக்ஸு, டவலு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே வைக்கிறதுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கு. இதில் வந்து முன்னாடி ஒரு சின்ன பவுச் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் ஜிப்பு வெல்க்ரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது ஒன்று தான் இதில் ட்ராபேக்கு, இதுக்கு ஒரு ஜிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அடுத்த லஞ்ச் பேக் வந்து அதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினேன். இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய லஞ்ச் பேகு, ஸ்டிச் குவாலிட்டி ஹேண்டில் எல்லாம் நல்லா இருக்கு. இதுவும் இன்சுலேட்டட் லஞ்ச் பேக் தான், சூடு தாங்கும், லீக் ப்ரூஃபு. இந்த முன்னாடி இருக்கிற பவுச்சுக்கும் ஜிப்பு கொடுத்துருக்காங்க, இதில் ஸ்பூனு சாக்லேட் ஏதாவது பேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜிப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஆஃபீஸ் லஞ்ச் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம், சைஸ் நல்லா பெருசாக இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. இது கூட ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஒன்று வாங்கினேன். இது வந்து கிளீனிங் ப்ரஷ்ஷு. இதில் மூணு விதமான அட்டாச்மெண்ட் வருது. ஒரு பெரிய ப்ரஷ் வருது, இதை திருப்புனா உள்ள ஒரு குட்டி ப்ரஷ்ஷும் இருக்குது. இந்த சைடு வந்து பாட்டில் கிளீனிங் அட்டாச்மெண்ட்டோடு வருது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா, இந்த பாட்டிலோட வாய் பகுதியெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த குட்டி ப்ரஷ் வந்து சின்ன சின்ன இடுக்குகளெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஃபன் பாக்ஸோட கேஸ்கட் எல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த ப்ரஷ் வந்து வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மஸ்ட் ஹேவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட லிங்க்கும் பின்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா செட்டு நான் வாங்கினேன். இதில் வந்து ஆறு ஸ்ட்ராவும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ்ஷும் நம்மளுக்கு ஒரு செட்டாக கிடைக்குது. பிளாஸ்டிக் ஸ்ட்ராலாம் யூஸ் பண்ணுறத விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். நிறைய வீட்டில் குழந்தைங்க பால் குடிக்க மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க, அது வந்து பாலோட வாசம் அவங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் அப்படி அடம்பிடிக்கிறாங்க. பாலோட வாசம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக குடிச்சுக்குவாங்க, என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் குட்டி பையன் பால் குடிக்கிறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பான், இந்த ஸ்ட்ரா வந்ததுக்கப்புறம் அடம் பிடிக்காமல் குடிச்சுக்கிறான். யூஸ் பண்ணி முடித்த உடனே இந்த ப்ரஷ் மேலே கொஞ்சோண்டு டிஷ் லிக்விடு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், ரீயூசபிள், அதனால நல்லா யூஸ் ஆகும். ட்ராவல் டைமு, கிட்ஸுக்கு இளநி பால் எல்லாம் கொடுக்கறதுக்கு இது தாராளமாக எடுத்துகிட்டு கூட போகலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு கிரைண்டர் கவரு. கிரைண்டர் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாத சமயம் கவர் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா அந்த ஏர் வெண்ட் ஹோல்ஸ்லலாம் வந்து டஸ்ட் அடைஞ்சிக்கிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம மாவரைக்கும் போது கிரைண்டர் ரொம்ப ஹீட் ஆகும். அதனால நம்ம யூஸ் பண்ணாத சமயங்களில் கவர் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல ஐடியா. இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப் கிரைண்டர் கவர். நம்ம வந்து டேபிள் டாப் கிரைண்டருக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல திக்கான மெட்டீரியலில், சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. உள்ளே வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச் குவாலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கு, நல்லா ஸ்டிஃபாக ஷேப்பாக இருக்குது. சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு நெட் பவுச் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டிங்ஸ் கூட பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சம் மாதங்களாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி ஷேப் ரீடெயின் பண்ணி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கிரைண்டர் கவர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது தாராளமாக வாங்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 5 stars கொடுப்பேன். இப்போ ரீசண்டாக அம்மா வீட்டுக்காக இந்த ஜூஸர் வந்து வாங்கியிருந்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிரமமே இல்லாமல் நம்ம ஜூஸ் எல்லாம் எடுத்துக்க முடியுது. ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்த்தாமல் பழங்கள்லேருந்து ஃப்ரெஷ் ஜூஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு, தர்பூசணி, மாதுளம்பழம், பைனாப்பிள், இந்த மாதிரி நிறைய வகையான பழங்கள்லேருந்து நம்ம ஜூஸ் எடுக்க முடியும். இதை பயன்படுத்துறது ரொம்பவே ஈஸி தான். இதை வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா ஜூஸ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். கிரிப்புக்காக இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, இது வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஹேண்டில். கீழே ஜூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களே இந்த மாதிரி ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கப்பை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம பழங்களை வந்து இது மேலே இப்படி கவுத்தி வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கீழே கலெக்ட் ஆயிடுது.
மேலே வந்து சக்கை மட்டும்தான் நிற்கிது. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறதால நம்மளுக்கு வேஸ்டேஜ் நிறைய ஆகிறதில்ல. இப்போ இவ்வளோ பெரிய ஜூஸரை எப்படி எடுத்து கழுவுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த பார்ட்டெல்லாம் இப்படி தனியாக எடுத்துகிட்டு போய் கழுவிட்டு வந்துடலாம். ஃபுல் ஜூஸரை கழுவணும்னு அவசியம் இல்லை. கை வலிக்காமல் ஈஸியாக ஜூஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூஸர் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிச்சன் வெயிங் ஸ்கேலு. ஒரு சில ரெசிபீஸ்க்கெல்லாம் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். டயட்டில் இருக்கவங்க ஃபுட்டை மெஷர் பண்ணி சாப்பிட வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து இந்த கிச்சன் வெயிங் ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். வெயிட் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ பொருளெல்லாம் வெயிட் போடும்போது கவரோட வைக்கிறோம் அப்படின்னா அந்த கவரோட வெயிட்டை கூட அக்யூரேட்டாக காட்டுது. இப்போ நம்ம ஒரு பவுலில் நிறைய பொருள் சேர்த்திட்டே இருக்கோம். ஒவ்வொரு பொருளோட வெயிட்டும் நம்ம தனியாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு மோடு இருக்குது. முதல் பொருளை சேர்த்துட்டு வெயிட் பார்த்துட்டு இந்த பட்டனை அழுத்திட்டு ரெண்டாவது பொருள் சேர்த்துனோம் அப்படின்னா ரெண்டாவது பொருளோட வெயிட்டை மட்டும் காட்டும். இப்போ நம்ம ரெண்டு மூணு பொருள் ஒரே பவுலில் போட்டு மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மோடு வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெயிட்டெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட். சின்ன பேட்ரி ஒன்று உள்ளே இருக்கும். அது தீர்ந்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் பேட்ரி மாற்றி பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து மைக்ரோஃபைபர் டஸ்டர். இந்த டஸ்டர் வந்து எங்கெல்லாம் வீட்டில் டஸ்ட் படுதோ எல்லா இடத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஓவன், அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ஏதாவது கிளீனர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை வச்சு அழுத்தி தொடச்சா போதும், பளிச்சுன்னாயிரும். இந்த மாதிரி மைக்ரோஃபைபர் டஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம டஸ்ட் பண்ணும்போது அந்த டஸ்ட்டை வந்து இது இழுத்து பிடிச்சி வச்சுக்கும், பறக்க விடாது. அதனால் நம்ம சுத்தம் பண்ணாலும் நிறைய நாளைக்கு நம்மளால நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த கிளவுஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி, டோரு, ஜன்னல் எல்லாம் கூட நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிக்க முடியும். மைக்ரோஃபைபர் வந்து கிளீனிங்க்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். நம்ம அடிக்கடி வாங்கக்கூடாது, அது வந்து மக்காத பொருள். அதனால் ஒன்ஸ் வாங்கினோம் அப்படின்னா நிறைய வருஷங்களுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு திங்ஸ் வாங்கும்போது இந்த ரிவ்யூலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.